அன்புக்குமே வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தச ஸ்மரண மாத்திரேன சர்வ பாவிக்கு பிரமுச்சேவே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சுபகிருத வருடங்கள், தமிழ் வருட பிறப்பில் சுபகிருத பலன் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக உண்டான வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஆதங்கப்படக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. சில ஜாதகத்தினுடைய கிரகநிலையை பொறுத்து தான் அது வேலை செய்யும். சரியான நபர்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக இதன் நிலை வந்து கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி இடையேயான வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய குழப்பத்திற்கு முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல விதமாக இது அமையப் போகின்றது. பரிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள், வாழ்வில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத வந்து சண்டை சச்சரவுகளை எல்லாம் விட்டுட்டு நல்ல மாற்றம் கிடைக்கணும், வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி மேலும் திட்டங்களை சரியாக தீட்டி ஆசையிலேயே இல்லாமல் குறிக்கோளை சரியான விதத்தில் செயல்படுத்தினாலே வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதுவும் இந்த டைமில் வந்து கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக இருந்தால், அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை சரிவராக செயல்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு காலடியில். ஸோ அது நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த பதவியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சுபகிருத வருடங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுங்கிறது அடுத்த பதவியில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், நற்பவை நற்பது நற்பது, நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.